அதாவது மூன்று விரலால் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நான் ஐந்து விரலையும் பசப்ப வேண்டும், செய்யும் காரியங்கள் சித்தியாகும், பக்தியாகும், புத்தி வந்து கூர்மையாகும், கத்தி மாதிரி அதில் ஒரு சக்தி இருந்தால் எப்படி இருக்கும், நீரோட்டம் தெளிவாக இருக்கும், சிந்தனை. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய அதீத சக்தி வாய்ந்த விபூதி அணியுமுறை, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாஸ்துவாகவும் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம உடம்பும் மிகப்பெரிய வாஸ்து குளம் தான், அதேமாரி வசிக்கும் வீடும் வாஸ்து குளம் தான், அதேமாரி தெய்வீகம், நித்திய தெய்வீகம் சொல்லலாம். டெய்லி நம்ம வந்து விபூதி தரிக்கிறோம் இல்லையா நெத்தியில், அது எவ்வளோ ஒரு சிறப்பானது, எவ்வளவு பொறுப்பானது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொறுப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் தான் பொறுப்பு, அந்த சிறப்பாக நடந்து முடிக்கணும்னாலும் விபூதியினால் மட்டும்தான். விபூதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக்லான லாஜிக்கலாம் போனீங்கன்னா நம்ம நீர்க்கோர்வை இருக்கிறதுலாம் அழகாக எடுத்துருன்னு சொல்லிட்டு பட்டை அடிப்பாங்க. அதேமாதிரி நம்முடைய வாழ்க்கை பெருக்கத்திற்கும் ஆன்மீக பெருக்கத்திற்கும் ஒரு தெய்வத்தோட சரணாகதி அடைகிறதுக்கு இந்த விபூதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிவனின் நமஸ்கம் பெரிய ஒரு மகாசக்தி தான் விபூதி. பசும் சாணத்திலிருந்து எரிக்கப்பட்டு அது அவ்வளோ அழகாக தரிக்கப்பட்டு வர வைக்கப்பட்டு செய்கிற விபூதிக்கு மகாசக்தி உண்டு. அது மந்திர முறையினால் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது அணியும் முறையே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நம்ம குளிச்சுட்டு வந்து அழகாக நம்ம விபூதி எடுக்கிற முறை இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் அழகாக சொல்லுவோம், நம்ம கையில் இருக்கக்கூடிய ஐம்பூத சக்தி பஞ்சாஸ்திரம் எப்படி உடம்புல இயங்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் எடுக்கக்கூடிய அந்த விபூதியை எப்படி எடுக்க வேண்டும், தெய்வத்துக்கு முன்னாடி போய் நம்ம நல்லா வணங்கிட்டு நம்ம வந்து எடுக்கக்கூடிய அந்த மூன்று விரல், அழகாக அந்த மூன்று விரலில் எடுக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நான்கு விரல்களில் ஃபஸ்ட்டு தேய்க்கணும். அப்போ ஐம்பூதமும் இப்போ கனெக்ட் ஆகுது. நல்லா தேய்ச்சிட்டு பட்டை போடுறவங்க அழகாக அப்படி பட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி சிங்கிளாக வைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அழகாக நடுவிரல் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா தேய்ச்சிட்டு இந்த நடுவிரல் எடுத்து இப்படி வைக்கணும். நீங்கள் அந்த தெய்வத்திட்டேருந்து எடுத்துகிட்டு எங்கே யாராவது இருந்தாங்க விபூதினா கூட அப்படி தான் எடுக்கணும். அதாவது மூன்று விரலால் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நான் ஐந்து விரலையும் பசப்ப வேண்டும், அதாவது பரப்ப வேண்டும். அப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே பண்ணுற பொழுது அது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். விபூதிங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது, அது ஒரு ஆஷ் மட்டும் கிடையாது, அது கிட்டத்தட்ட மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்போ என்ன பண்ணுறோம், இப்படியே பண்ணிவிட்டு சிங்கிளாக பூசுன்னு நினச்சிங்கன்னா இப்படி பூசிக்கோங்க, மொத்தமாக போட்டாலும் தாராளமாக போடலாம். இப்போ மீதி இருக்கிற வேலை என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அழகாக நம்ம வயிற்று சரி பண்ணிக்கலாம். ஆக சோலார் பிளக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படி எடும் பொழுது அதுக்கு அதீத சக்தி வரும். எடுக்கும் ஒரு மந்திரம் நமசிவாய அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நமசிவாய நமசிவாய நமசிவாயின் மூணு தடவை விபூதி வந்து நல்லா என்ன பண்ணுறீங்க, இந்த மூணு கையில் எடுக்கிறீங்க, பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் நம்ம எடுக்கிறோம். இப்போ இப்படி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ நமசிவாய 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 மூணு தடவை செஞ்சுட்டு இப்படி போட்டோம்னா கரெக்டான அருமையான சொல், அதாவது விபூதியில் மந்திர உரியரும் குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சார், குருவின் ஆசையோடு நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்போது நம்ம இதை நினைத்து நடக்கணும்னு நினச்சி வேண்டும்போது அது பலித்தமாகும், காரியப்பலித்தம். அது நம்ம தெய்வத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் சரி, யாராவது கொடுத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இந்த விபூதி அணியும் முறை இதுதான். அதை யூஸ் பண்ணும்போது இதுதான் நமசிவாய அப்படிங்கிறது நமசிவாய வசியம் அட்ராக்ஷன், செய்யும் காரியங்கள் சக்தியாகும், பக்தியாகும், புத்தி வந்து கூர்மையாகும், கத்தி மாதிரி அதில் ஒரு சக்தி இருந்தால் எப்படி இருக்கும், நீரோட்டம் தெளிவாக இருக்கும், சிந்தனை. யான் தரும் கடும் எடுத்தால் உன் விபூதியை அணியும் பொழுது சிவன்கண் அவனாக இருக்கும் பொழுது எவனாக மீதாம் தொந்தரை செய்யும் தொந்தரவு இருக்கையே நம்ம தடைகள், எவனாகமாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தடைகள் அகன்று நம் புத்தியும் கூர்மையடையும், நம்மளுடைய சக்தியும் கூர்மையடையும், பக்தியும் அழகாக இருக்கும். அதான் யான் குன்று எடுத்து, அதாவது அழகாக எடுத்து ஐம்பூதம் கலந்து, அதாவது ஐம்பூதத்தையும் கலந்து நான் தென்று எடுக்கும், அதாவது எடுக்கும் பொழுது நடுவிரல் நித்தமே மொத்த விரலும் சத்தமேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சத்தங்கிறது தான் ஓங்காரம். சர்வம் சர்வபோகினி, அதாவது போகினிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு, அதில் வந்து எங்கெங்க என்னென்ன பண்ணுறோமோ அதான் போகம். அதான் சொல்ல முடியாது, போகம்ங்கிறது வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் மட்டும் கிடையாது, செக்ஷுவல் ஆக்டிவிட்டி மட்டும் கிடையாது, போகம்னா முற்போகமும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மூணு போகம், இந்த இந்த போகம் வழியும் இந்த போகம் சொல்லலாம் அந்த போகம். அப்போது நம்ம குழக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களையும் 72,000 நாடியையும் ஒரு பவர் பாயிண்டில் குவிக்கிறதுக்கு தான் விபூதி சக்தி. அது மந்திரத்தோட நமசிவாயை செய்யும் பொழுது நமக்கு எல்லாமே சாதகம் தான். தெய்வம் துணையோடு எல்லா காரியம் வெற்றியாகும். விபூதி அணிமுறை இப்படி செய்தார். செய்து நலந்துடுங்க, நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.